அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தி கார்டன் கைட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. இதில் வந்து நிறைய பிளான்ட் வளர்க்குறது பற்றியெல்லாம், இன்டோர் பிளான்ட், ரோசஸ் எல்லாத்த பற்றியும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து புதுசாக ரோஜா வளர்க்குறவங்களுக்கு, தோட்டம் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பேபி பேரடைஸ். பேரடைஸ் என்றால் சொர்க்கம் இல்லையா, அதனால தான் அந்த பேரை வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு மினியேச்சர் ஃப்ளோரிபண்டா, நிறைய பூக்களை பூக்கக்கூடியது. பாருங்கள், இது வந்து ஒரு ஒரு தொட்டியில் ஒரு ஒரு கலரில் இருக்கே, என்னடா அது இவங்க இப்படி காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. பூத்து ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னா இப்படி ஆகிடும், டார்க் கலர் ஆகிடும். ஃபஸ்ட்டு டே வந்து அது பாருங்கள் ஒயிட்டிஷாக இருக்குது, பாருங்கள் ஒயிட் லைட்டாக பிங்க் கலந்த வெள்ளை மாதிரி இருந்தால் அது முதல் நாள் பூன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் முதல் நாள் பூக்கள். இந்த மூணு பூக்களும் இந்த பூவும் இது வந்து மூணாவது நாள் காஞ்சி போகிற ஸ்டேஜில் இருக்குது. அடுத்த பூ ஒன்று பிரைட்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து செகண்ட் டே. பார்டர் மட்டும் பிங்க்காக டார்க்காக தெரியுது பாருங்கள், அது வந்து செகண்ட் டே பூத்தது. இந்த செடி வந்து எல்லாருமே வாங்கி பிகினர்ஸ்லாம் வளர்க்கலாம். நல்லா ஹீட் டாலரண்ட், நல்லா கொஞ்சம் வெயிலெல்லாம் தாங்குது. எங்கள் ஊரெலாம் ரொம்ப அதிக வெப்பமான பகுதிகள். எவ்வளோ குட்டி பூ பார்த்தீங்களா, ஓகேவா? இது வந்து பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் பரவாயில்ல, அந்தளவுக்கு இல்லை. மண் தொட்டியில் வைத்து வளர்த்தால் நலம். இதுக்கு வந்துட்டு 50% தோட்ட மண், பிசுபிசுப்பு இல்லாத மண், 50% மக்கிய மாட்டுச்சாண எரு, அப்புறம் கொஞ்சம் மணல் கூட அந்த தண்ணி வடியறதுக்காக. நல்ல ட்ரைனேஜ் போட்ட தொட்டியில் வந்து இதை நம்ம நட்டுடணும். பாருங்கள் மண் தொட்டி, அது அடியில் நான் மரக்கட்டை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா சூடு வந்து அடியில் படக்கூடாது ரோஜா செடிங்களுக்கு. நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். போயிட்டு ஒரு மாடி மேலே நின்று பாருங்கள், ரெண்டு ஒரு நிமிஷம் கால் வச்சு நின்று பாருங்கள். நமக்கே இப்படி இருக்குன்னா வெளிநாட்டில் பூக்கிற அந்த ரோஜா செடிக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி உடன் லாக், மரக்கட்டைகளையோ செங்கல்லையோ நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த செடிக்கு கொஞ்சம் அந்த வெப்பம் தாக்காமல் நல்லா அது சந்தோஷமாக நிறைய பூக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பேபி பேரடைஸ். பேரடைஸ் ரோஸ்னு ஒன்று இருக்குது, பர்பிள் கலர் வித் பிங்க், கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கும், அது கொஞ்சம் வாசனையான பூ. இது வந்து அந்த மாதிரி கிடையாது, இது சின்ன பூவாக இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய பூக்கும், தோட்டத்துக்கு ரொம்ப அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பூ. இதுக்கு நிறைய சன்லைட் கொடுக்கணுங்க, ரோஜா செடிக்கு நல்ல சன்லைட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஏபி, என்பிகே, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எது வேணால் கொடுக்கலாம். 1 கிராம் கொடுத்து ஈவினிங் டைமில் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுறணும். அது செடி நட்ட உடனே இதை பண்ணக்கூடாது, செடி நட்டு கொஞ்சம் நாள் கழித்து தான் இதை செய்யணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.